Hi friends, today namba romba suvayana paneer butter masala eppadi seiyadun paakalanga. Nariya kalyana vittla naanu paneer butter masala vechirupanga. Rombave taste a irukku nenachu saapidrupom. Adha vida romba suvaya veetle seiyalanga. Vaanga eppadi seiyadun paakalam. Idhukku namba rendu paneer packet kadaila vaangikittonga. Indha maadhiri kattiya irukum. Idha neenga kathila thundu thunda piece pottu eduthukalanga. உங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. நாம மீடியம் சைஸ்ல கட் பண்ணிருக்கோம். இந்த பன்னீர் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்பவே இது நல்லது. உங்க உணவுல வாரத்துல ரெண்டு முறையாவது கண்டிப்பா இந்த பன்னீரை நீங்க உணவுல சேர்த்துக்கலாம். இதுக்கு நாம ஒரு தவால 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 துண்டு பட்டை, 4 கிராம் ஒரு பிரியாணி இல 15 பல்ல அளவுக்கு முந்திரி எடுத்துக்கிட்டோங்க. அத நல்லா எண்ணெயில பொரிச்சிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே தவால ரெண்டு பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி சேர்த்திருக்கோம். அதையும் நல்லா வணக்கிடலாம். இதுல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து வணக்கிட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடும். இதிலே நம்ம 3 தக்காளியும் கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கி வரட்டும். நாங்க 5 பேத்துக்கு இந்த அளவு சேர்த்திருக்கோம். நீங்க உங்க வீட்ல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல இது நல்லா ஆறினதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நாம் பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பேஸ்ட்டு தாங்க இந்த மசாலாவுக்கு ரொம்ப முக்கியம். இதை நான் கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தவால 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டோங்க. இந்த பட்டர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை சேர்த்துனாலே இது ஒரு தனி டேஸ்ட் வருங்க. இதில் நம்ம 1 துண்டு பட்டை, கிராம்பு, 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மசாலாலாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு கிரேவி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கும் போது இதில் நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா சேர்த்தும் போது கிரேவி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா கொதிக்கும் போது கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே இது சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மாசமாக இருக்கவங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்பவே முக்கியங்க. அது இந்த பன்னீரில் ரொம்ப நிறையா இருக்குது. மாசமாக இருக்கவங்க வாரத்தில் 2 முறையாவது இந்த பன்னீரை கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.